செய்தி துளிகளில் வந்து மருத்துவமனை சார்ந்த ஒரு நியூஸ் வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அவரும். இது ரொம்ப வந்து ஒரு சேடான ஒரு விஷயம் தான், நம்ம சென்னையில் தான் வந்து நடந்திருக்கு. இன்றைக்கி நிறைய மருத்துவமனைகளில் வந்து நிறைய மருத்துவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு மறுவாழ்வே வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டு இல்லை அப்படின்னு கைவிடப்பட்டவர்களுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மறுவாழ்வு வந்து கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு மெடிக்கல் ஹப்பாக வந்து நம்மளுடைய சென்னை இருக்குது. ஆனால் இதே சென்னையில் தான் வந்து இந்த சம்பவமும் நடந்திருக்கு. கணவன் மனைவி ரெண்டு பேரும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனைவிக்கு வந்து வயிற்று வலி வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போயிருக்காங்க. வயிற்றில் வந்து ஒரு சின்ன கட்டி இருக்குமா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் திருமணமாகி 7 ஆண்டுகளாக அவங்களுக்கு வந்து குழந்தையே வந்து இல்லை. அதனால் வந்து அவங்களுக்கு வந்து குழந்தை பெறத்துக்கான வாய்ப்புகள் வந்து இதனால் கம்மி அப்படின்னு கூட வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கட்டியை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்களாம். கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் உங்களுக்கு வந்து வயிறு வலி வந்திருக்கு. அப்போ போகும்பொழுது நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, அதனால் நீங்கள் ரெகுலராக வந்து செக்அப் வாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இவங்களும் வந்து ரெகுலராக வந்து செக்அப் வந்து போயிருக்காங்க. நிறைய வந்து அவங்கக்கிட்ட வந்து பணம் வாங்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த ட்ரீட்மெண்ட் அந்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு வந்து குழந்தை சேஃபாக இல்லை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பணம் வாங்கியிருக்காங்க. ஒரு 8 மாதம் கழிச்சு அவங்களுக்கு வந்து வயிறு வந்து ரொம்ப பெருசாக இருக்கு, ஆனால் வலி மட்டும் குறையவே இல்லையா. 8 மாதம் கழிச்சு அவங்களுக்கு வந்து ஓவராக வந்து பெயின் வரும்பொழுது பக்கத்தில் இருக்க வேற ஒரு பெரிய மருத்துவமனைக்கு போகும்பொழுது தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இல்லை, அவங்க வயிற்றில் இருந்த கட்டி தான் வந்து அவ்வளோ பெருசாக வந்து வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக வந்து அந்த கட்டி வந்து ரிமூவ் பண்ணலைன்னா அது வந்து ஒரு ஒரு கர்ப்பிணி பெண் மாதிரியான ஒரு தோற்றத்தை வந்து கொடுக்கும். அதை தான் வந்து இந்த மருத்துவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏமாற்றி அவங்கக்கிட்ட வந்து நிறைய பணத்தை வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதே அவங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் வந்து புரிஞ்சிருக்கு. ஸோ எவ்வளோ மருத்துவர்களும் மருத்துவமனைகளும் வந்து இருந்தாலும் இந்த மாதிரி சிலர் வந்து செய்கிற தவறுனால வந்து மொத்த பெருமையிலையும் ஒரு தவறான பார்வை மக்களுக்கு வந்துடும் இல்லையா. பட் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே விட்டுறாமல் கொஞ்சம் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னாலே நிறைய பேர் ரொம்ப கமர்ஷியலைஸ் டாக்டர்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நாங்கள் மருத்துவர்களை குற்றம் சொல்ல அப்படின்னு சொல்கிறதுக்காகவே ஒரு உதாரணம் சொல்கிறோம். ரீசெண்டாக கோயம்புத்தூரில் நிறைய பேரால் ரொம்ப லவ் பண்ணப்பட்ட ஒரு டாக்டர் வந்து இறந்து போயிட்டாரோ அவரோட இறுதி ஊர்வலத்துக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து கூட்டமாக ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருந்ததுனால சும்மா வந்திருந்தவங்களாம் கேட்டாங்களா யாருப்பா அந்த டாக்டர் அவ்வளோ ஃபேமஸ் ஆகி இங்கே வந்திருக்காங்க இத்தனை பேர் அவரோட இறுதி ஊர்வலத்துக்கு இவ்வளோ அன்பாக வந்து அழுகிறாங்களே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அங்கே இருக்கவங்கலாம் சொல்லியிருக்காங்க அதாவது அந்த டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வேலை செஞ்சிருந்தார், நிறையா மருத்துவமனைலாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தார். விட்டுட்டு கோயம்புத்தூரில் வந்து ஒரு சின்ன ஊரில் தங்கி அங்கே இருக்க மக்களுக்கெலாம் வந்து வைத்தியம் பார்த்து வெறும் 20 ரூபாய் மட்டுமே ஃபீஸாக வாங்கக்கூடிய ஒரு பழக்கம் உள்ளவர் அப்படின்னு சொன்னாங்களாம். முதல்ல ஒரு 10 ரூபா மட்டும் தான் வாங்கிட்டு இருந்திருக்காரு. அப்புறம் அவங்களோட பேஷண்ட்ஸ்லாம் வந்து அவரை ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன டாக்டர் நீங்கள் இது கூட வாங்கலாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட 15 ரூபாய் வச்சப்போ மீதி கொடுக்கறதுக்கு 5 ரூபாய் சில்லறை இல்லை அப்படிங்கிறனால அது 20 ரூபீஸாக வந்து மாறுச்சு. அதனாலே அவர் பேர் 20 ரூபீஸ் டாக்டர் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்களாம். ஸோ இந்த மாதிரியும் மனிதர்கள்லாம் இருக்கத்தான் வந்து செய்கிறாங்க. நிறைய பேர் வந்து காசு மட்டும் தான் மூலமாக நினச்சிட்டு இருந்தாங்க தங்களோட வாழ்க்கையில் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டால் அவங்களோட மனசு மாறும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா. பட் இனிவே இன்னொரு டாக்டர் இருக்காங்க, அவங்க ரொம்ப பேட் டாக்டர், அவங்க பாகிஸ்தான்ல இருக்காங்க. யாருங்க அது? அதாவது ஒரு பூனை எடுத்துட்டு போயிருக்காங்க, நான் ஆசாசியா வளர்க்குற பூனை ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட கொண்டு போய் கேட்டா அவங்களுக்கு இந்த பூனைக்கு எந்தமே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தவறான மருத்துவம் பார்த்து கொஞ்சம் லெத்தாஜிக்கா இருந்ததுனால அந்த பூனை செத்து போயிச்சான். அதனால உடனே இந்த ஓனர் சும்மாவே விடாம உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணோன்னு கோர்ட்ல கேஸ் நடந்திருக்கு. கேஸ் நடந்து ஜட்ஜ் என்னத்தமா சொல்லியிருக்காரு, டாக்டர் நீங்க வந்து கேர்லெஸ்ஸா செயல்பட்டீங்க, பூனை உயிரா இருந்தாலும் அது ஒரு பெட்டோட உயிர், உயிர் உயிர் தான், நீங்க என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்திருக்க கூடாது, அதனால உங்களுக்கு வந்து 2.5 crores ஃபைன் போடுறோம் போட்டோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்களாம். இது மாதிரியான தீர்ப்புகள்லாம் கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தா தான் வந்து நிறைய பேர் வந்து திருந்துவாங்க. சரியான தீர்ப்பு இல்லையா அது? யா, பட் வந்து ரொம்ப வேரிடா கான்ட்ராஸ்டா வந்து இரு தரப்பு பத்தியும் நம்ம வந்து சொல்லியிருக்கோம், அதுவும் குறிப்பா மருத்துவர்கள் குறித்து அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி பத்தின ஒரு நியூஸ், அதாவது வந்து அவருடைய அபிஷியல் ஆப் மோடி ஆப் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும். அது வந்து நிறைய பேர் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ லாஸ்டா வந்து இந்த பணத்தை வந்து தடை பண்ண அந்த ஒரு செய்தியை வந்து கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான இந்தியர்கள் இந்த மோடி ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்களா. இதனால வந்து உலக லெவல் புகழ் பெற்றுட்டாரு மிஸ்டர் மோடி. ஏன்னா ஆண்ட்ராய்டு அண்ட் ஆப்பிள் ஸ்டோரில் வந்து இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கிற டாப் ஆப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மோடி ஆப் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்கான். ஸோ அதுக்குள்ளே வந்து போய் பார்த்தீங்கன்னா வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள், இந்த ஒரு டிமானடைசேஷனுக்கான காரணம் அது இதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான தகவல்கள் வந்து இருந்தாலும் இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதை டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோ ஒரு காரணம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் பார்த்தா மார்க் ஜக்கன்பர்க் ஃபேஸ்புக் ஆரம்பித்த மாதிரி மோடியும் ஏதாவது ஆரம்பிச்சிருவார் போல இருக்கு. ட்ரெண்டிங்லேயே இருக்கார் இல்லையா எப்பவுமே நம்மளோட பிரதமர். எப்பவுமே பிரச்சனைகள் வந்தால் எப்படி எதிர்கொள்றது அப்படிங்கிறதுக்கு ஒரே மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஜினியர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு கைண்ட் ஆஃப் இன்விசிபிள் க்ளோக் வந்து வடிவமைச்சிருக்காங்களாம் பில்டிங்ஸ்க்காக. பில்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கான்கிரீட் கட்டுறாங்க, அது ரொம்ப சாலிடாக இருக்கு, அர்த் குவேக் வந்தால் வந்து கீழே சரிஞ்சிருது இல்லையா. பட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ட் பண்ணுறதுக்காக, இதை பொதுவாக ஒரு அர்த் குவேக் அப்படிங்கிறது இந்த வேவ்ஸ் மூலியமாக தான் வருது இல்லையா. இந்த வேவ்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னைக்குள்ளே வாங்கிட்டு வெளில அனுப்புகிற மாதிரியான ஒரு டெக்னாலஜியோட இன்விசிபிள் க்ளோக் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டெக்னாலஜியை வடிவமைச்சு முடிச்சிட்டாங்களாம்.
இதன் மூலமா என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெரிய ஒரு பூகம்பம் ஏற்பட்டாலும் அந்த வேவ்ஸை வந்து அது ஒரு ஓட்டைக்குள்ளே போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இம்பாக்டுமே இல்லாமல் வாங்கி அந்த சைடு விட்டுரும். அதுக்கப்புறம் பில்டிங்க்கு எதுவுமே ஆகாது, அப்படி சும்மா ஸ்ட்ராங்காக நிற்கும். நம்மளோட வாழ்க்கையில் மனசுக்கும் இந்த மாதிரி இன்விசிபிள் க்ளோக் போட்டு விட்டாங்கன்னா நம்மளை யார் ஹர்ட் பண்ணாலும் அது தெரியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபியூச்சர் பிளானாக கூட அதை வச்சிருந்தாலும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த அளவுக்கு எல்லாம் முன்னேறிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லிகிட்டே இருந்தாலும் இதை நிறைய பேர் வந்து தவறாக வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இபி பில் வந்து பே பண்ணுறதுக்கு வந்து முன்னாடி வந்து நிறைய இடங்கள் வந்து பெரிய ஒரு கியூ நிற்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இணையதளங்களில் வந்து பண்ணலாம் அப்படின்னும் போது ஒரு சென்டர்ஸ் நெட் சென்டர்ஸில் வந்து பே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போ வந்து நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்ஸில் போயிட்டு வந்து டைரெக்டாக வந்து பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குது. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை வந்து கொஞ்சம் வந்து தவறாக யூஸ் பண்ணி ஒரு அஃபிஷியல் ஆப் வந்து கவர்மெண்ட்டே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலியான ஒரு இபிக்கான ஒரு ஆப்பை வந்து யாரோ ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா போலியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதையும் மக்கள் வந்து டவுன்லோட் பண்ணி அதன் மூலமாக தங்களுடைய மின் கட்டணத்தை வந்து செலுத்தி எக்கச்சக்கமான பேர் வந்து பணத்தை வந்து கட்டி வந்து ஏமாந்துருக்காங்க. அதனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்லேருந்தே வந்து ஒரு அறிக்கை வந்து விட்டுருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு ஆப் வந்து கிடையாது, மக்கள் யாருமே இதை வந்து யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எங்களுடைய நிகழ்ச்சி மூலமாக நாங்கள் வந்து சொல்லிக்கிறோம், அஃபிஷியல் ஆப் வந்து இந்த மாதிரி மின் கட்டணம் செலுத்துறதுக்கு வந்து கிடையாது, இணையதளம் மூலமாகவோ இல்லை நேராக தான் நீங்கள் போய் கட்டணும். ஸோ அதனால் எந்த ஒரு போலி ஆப்பையும் வந்து பார்த்து ஏமாந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் சோமியா, உங்களோட அவேர்னஸால ஏமாறக்கூடிய எண்ணையும் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் தப்பி நீங்களும் கட்டிட்டீங்களா சொல்லலாம். இல்லைங்க நான் வந்து கட்டலாம் அப்படின்னு இருந்தேன், இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் நிறைய இருக்கு யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்குமோ நீங்கள் வந்து காப்பாற்றிட்டீங்க. கன்ஃபியூஷன் தான் எப்பவுமே வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை. அப்படி தான் இன்டர்நெட்டில் ஒரு காலத்தில் ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் பிளாக் இல்லை ஒயிட் அண்ட் கோல்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரெஸ்ஸோட கான்ட்ரவர்சி தான் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ட்ரெஸ் வந்து இருக்குது, அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து எல்லாருக்குமே வந்து இது ப்ளூ அண்ட் பிளாக் ட்ரெஸ்ஸா இல்லை ஒயிட் அண்ட் கோல்ட் ட்ரெஸ்ஸா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வருமா. ஏன்னா ஒரே செகண்டில் நம்ம கண்ணையும் ஏமாத்துற மாதிரி அந்த கலர் வந்து மாறிறதா வந்து சொல்றாங்க. ஒரு 100 பேர் இருந்தாங்கன்னா 50 பேர் அது ப்ளூ அண்ட் பிளாக்னும் மீதி 50 பேர் ஒயிட் அண்ட் கோல்ட்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு கான்ட்ரவர்சியாக இருந்துச்சு. சரி இது பழைய கதைப்பா அப்படிங்கிறீங்களா, ஆனால் புது கதை வந்துருச்சு. இப்போ அந்த ட்ரெஸ் போயிட்டு இப்போ ஒரு ஸ்லிப்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் ஆஃப் ஸ்லிப்பர்ஸ் தான் ரொம்ப ஃபேமஸாக வந்து வைரலாக இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது இந்த ஸ்லிப்பர்ஸும் அதே மாதிரி வந்து நம்ம கண்ணுக்கு உள்ள ஒரு மாயாஜால வேலைலாம் வந்து காட்டுது. இது ப்ளூ அண்ட் பிளாக்கா அது ஒயிட் அண்ட் கோல்டான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ட்ரெண்டிங்ல வந்துட்டு, சும்மா ஏதோ கலப்பி விடுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தா நிஜமாவே நம்ம கண்ணுக்கும் அந்த ஸ்லிப்பர்ஸ் அந்த மாதிரியான வேலைகள் தான் அங்கே காட்டுது. சரி எதுக்குப்பா பிரச்சனை, நீ ஒரு ஸ்லிப்பர் எடுத்துகிட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லி பிரச்சனை முடிக்கலாம்னு பார்த்தா நோன இன்னும் வைரலாக தான் போயிட்டு இருக்கு. நீங்கள் போய் பார்த்து உங்களுக்கு என்ன கலரில் தெரியுது எனக்கு சொல்லுங்க. சொல்றேங்க. அப்புறம் வந்து நான் தப்பா சொன்னா உங்களுக்கு கலர் பிளைண்ட்னஸ் வேற, நீங்க என்ன வந்து பிராண்ட் பண்ணிரும். ஆமா அந்த மாதிரி எல்லாம் நான் வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கான ஒரு முயற்சி வந்து இல்ல அப்படிங்கறதுல ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா அகைன் இன்னொரு ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் நோட்டோ வந்து முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். செல்ஃபி முகம் யாரை விட்டது அப்படின்னு வந்து சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருமே செல்ஃபிஸ்னால வந்து ஒரு சின்ன அட்ராக்ஷன் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு கட்டம் அதுக்கும் மேலே போயிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்கியான இடங்களில் வந்து செல்ஃபி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிபட்டவங்களும் ஏன் உயிரை துறந்தவங்களும் கூட வந்து எக்கச்சக்கமான பேர் வந்து இருக்கிறாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே தண்டவாளங்களுக்கு முன்னாடி நின்றுட்டு செல்ஃபி எடுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து அங்கே நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படுது, இதனால் ஆக்சிடென்ட்ஸ் வந்து ஏற்படுது அப்படிங்கிற காரணத்தினால இப்போ கவர்மெண்ட் வந்து ரூல் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஒரு ரயில்வே ட்ராக்ஸ்க்கு நடுவில் நின்றுலாம் வந்து செல்ஃபி வந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 ரூபாய் ஃபைன், 3 மாதம் ஜெயில் அப்படின்னு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்கிறாங்க. இனிமேல் வந்து இந்த செல்ஃபியை வந்து ரொம்ப விரும்புகிறவங்க நான் வந்து விதவிதமாக ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களா வந்து தயவு செஞ்சு வந்து நோட் பண்ணிக்கோங்க. எங்கே வீட்டில் அந்த மாதிரி வேணால் எடுங்க, இந்த மாதிரியான டேஞ்சரஸ் ஸ்பாட்ஸ்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு அன்பு வேண்டுகோளை வந்து விட்டுருலாம். சூப்பருங்க, கரெக்டுங்க. இன்னைக்கு ட்ரெயினுக்கு வெளில நின்று எடுத்தவங்க நாளைக்கு விமானத்தில் ஃபுட்பால் எடுக்க மாட்டாங்கன்னு நினைச்சியும். எஸ் இந்த மாதிரி வந்து சமூகத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு கருத்தை வந்து முன் வச்சுட்டு உங்களுக்காகவும் ஒரு தோட்டத்துறை காத்துட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு ரொம்ப ஸ்போர்ட்டிவாக பாசிட்டிவாக இந்த நாளை ஆரம்பிங்க. அஃப்கோர்ஸ் ஸ்போர்ட்டிவாக இருக்கிறப்போ நாங்களும் அப்படியே ஸ்போர்ட்டிவாக கிளம்புறோம். திருப்பி நாளை காலையில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாபாய் சொல்லிட்டு விடைபெறுவது வருண் அண்ட் சுவாமி ஆன் குட் மார்னிங் தமிழா.